Hey guys, welcome to our channel Achuma Creations. In this channel, we have an interesting video. We have a galley and a potter packet. This is the same thing. We make a use of the potter packet. This is a size, a size. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் இருக்குல அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற वीडियोस உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பாக்கெட் ஓபன் பண்ண உடனே அந்த ப்ளைனா ஒரு பேப்பர் இருக்குல அத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போறோம் மெஷர் பண்ணனும் இப்போ வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குனா நம்ம வந்து 4.5 அப்படினு எடுத்துக்க போறோம் 9 centimeter இருக்கு அப்படினா நாம வந்து 7.5 centimeter னு எடுத்துக்க போறோம் அதாவது மெஷர்மென்ட் சைஸோட 1.5 centimeter வந்து நம்ம ரிடூஸ் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளோட மெஷர்மென்ட் சைஸ் வந்து 4.5 and 7.5 இப்போ ரெண்டு A4 sheet எடுத்துருங்க கலர் ஒயிட் உங்ககிட்ட எது இருக்கோ எடுத்துக்கலாம் A4 sheet இல்ல அப்படினா ஒரு plain paper இருக்கும் இல்லையா ஏதாவது notebook paper எதுனாலும் ஓகே தான் rolled unroll எதுனாலும் உங்களோட விருப்பம்தான் சோ இது வந்து அந்த மெஷர்மென்ட் டூல் அடங்கற மாதிரி நம்ம எவ்வளவுக்கு வேணாலும் நம்ம மடிச்சுக்கலாம் மெஷர் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி வரையஞ்சு நம்ம வந்து அத கட் பண்ணிக்க போறோம் சோ நம்ம வந்து நிறைய பேப்பர் வச்சு மடிச்சிட்டு அத வரையஞ்சு கட் பண்றதுனால நம்ம ஒரே டைம்ல நிறைய ஷீட் வந்து கட் பண்ண முடியும் சோ இத கட் பண்ண உடனே வந்து நம்ம glue அப்ளை பண்ணிரலாம் அப்படி இல்லனா பேப்பர்ல நகந்துச்சுனா அது சேம் ஆயி இருக்காது சோ glue அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது வந்து dry ஆகட்டும் ஒரு 2 3 செகண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கங்க அப்படி இல்லனா அந்த பேப்பர் வந்து நகன்றோம் நகன்றச்சுனா இடையில இருக்கிற பேப்பர் எல்லாமே வந்து வந்துரும் சோ இது வந்து dry ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த பாக்கெட்ட நம்ம டெக்கரேட் பண்ணிரலாம் சோ இது வந்து இத கர்வ்ஸ் கர்வ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி இருக்கட்டும் அப்படினாலும் ஓகே தான் கொஞ்சம் கர்வ் மாதிரி கட் பண்ணனும் அப்படினா கொஞ்சம் டிசைன் அழகா இருக்கும் அதுக்காக தான் நாலு பக்கமும் இந்த மாதிரி கோவா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த பாக்கெட்ல வந்து फ्लावर இருக்கு சோ அதனால ஓகே இதுது உங்ககிட்ட வந்து இந்த गर्ल படம் இந்த மாதிரி வேற ஏதாவது இருந்துச்சு அப்படினு சொன்னா அதுக்கு வந்து நீங்க அதையும் மறைச்சு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணனும் சோ என்கிட்ட இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கல்லையா அத வந்து மறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி கலர் செல்லோ டேப் டிசைன் செல்லோ டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் இருக்கும் இல்லையா அத வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேல நம்ம ஏதாவது எழுதிக்கலாம் இல்ல டிராயிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் வந்து அந்த மாஸ்கிங் டேப்ல பண்ணிக்கலாம் சோ அந்த மாஸ்கிங் டேப் வந்து அந்த பாக்கெட் ஃபுல்லுமே வந்து நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேல ஏதாவது டிராயிங் பண்ணனால பண்ணிக்கலாம் இதுல வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது ஈஸியா இருக்கோ அத நீங்க பண்ணுங்க நான் இன்னைக்கு இந்த டிசைன் செல்லோ டேப் இருக்கு இல்லையா இத தான் நான் யூஸ் பண்ண போறேன் சோ அந்த லெட்டர் இருக்க ஏரியா அது ஃபுல்லுமே வந்து நான் நல்லா ஒட்டிக்க போறேன் சோ அந்த பாக்ஸ்க்கு வெளியில ஃபுல்லுமே வந்து நான் ஒட்டிக்க போறேன் நீங்க நான் சொன்ன ஐடியால எதை நீங்க யூஸ் பண்ணாலும் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் சோ உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணனும்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி எங்கங்க கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒட்டிட்டேன் நானு இப்போ फ्लावर மீ வந்து கொஞ்சம் மேட்சிங் இல்லாத மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா அந்த சென்டர் இருக்குலையா அந்த பாயிண்ட்ல glue அப்ளை பண்ணிட்டு நம்ம dry ஆக விட்டு அந்த பேப்பர் இருக்குலையா அத வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இது ஈஸியா வந்து ஒட்டிக்கும் ஏனா இதுவும் பேப்பர் தானா அதனால ஈஸியா ஒட்டிக்கும் சோ இந்த மாதிரி நம்மால அத ஓபன் பண்ண முடியதா அப்படினு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஈஸியா ஓபன் பண்ண முடியுதுனா அப்படியே விட்டுருங்க இப்போ அந்த
பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பிளைனாக இருக்கு இல்லையா, பிளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னாலும் அப்படியே விட்டுருங்க. ஆனால் நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் மட்டும் நான் அதை வந்து டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா எல்லா பேப்பருக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், நாலு பக்கமுமே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த நாலு கார்னர்லேயுமே வந்து சும்மா டாட் மாதிரி வச்சு ஒரு கர்வ் போட்டு இந்த மாதிரி தோன்ற டிசைன், ஏதாச்சும் சிம்பிள் டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் தான், இல்லை அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருந்தாலும் ஓகே தான், இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு ஏதாவது தாட்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக தானே, ஸோ அந்த தாட்ஸ் வந்து குட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும்ல, அதுக்காக தான் ஹேவ் அ நைஸ் டே நான் சும்மா சிம்பிளாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் எழுதிக்கலாம். சும்மா இந்த நியான் கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு டாட் மாதிரி பண்ணியிருக்கேன், அது கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த எம்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஏதாவது எழுதிக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அந்த இதை அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவர் நான் கொஞ்சம் மேட்சிங் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் ஸோ அந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துல நான் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நமக்கு பிடிச்ச ஏதாவது லைன்ஸ் ஏதாவது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஃபாலோ இயர் ட்ரீம்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச தாட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கணும். ஸோ நம்ம டெய்லி ஓப்பன் பண்ணுறப்போ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஆல்வேஸ் ஹாட் அண்ட் ஆல்வேஸ் லவ் 2022 ஹாப்பி நியூ இயர். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா பரவாயில்ல டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட இருந்து வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.